தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்தியா கூட்டணி கூட்டத்தில் புகைச்சல் ஏற்பட தொடங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஏன் எதுவும் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் பேசவில்லை என்கிற கேள்வியையும் தற்போது எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார். புயல் மழை வெள்ளத்தின் போது சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றும், அதே நேரத்தில் நிவாரண உதவி கோரி தற்போது தமிழ்நாடு அரசு காத்திருப்பதாக கூறும் நிலையில் அவர்கள் மத்திய அரசின் நிதிக்காக காத்திருக்காமல் மாநில அரசின் நிதி மூலமாக நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். மத்திய அரசை எதிர்பார்க்க கூடாது என்றும் தற்போது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் பாஜக ஆட்சி செய்தாலும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடுதான் செயல்படும் என்றும், மத்திய அரசின் நிதி உதவியை எதிர்பார்த்து காத்திருக்க முடியாது என்றும் தற்போது எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றி வருகிறார். பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கூடியது. 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதில் 14 தீர்மானங்கள் திமுக அரசையும் திமுகவையும் கண்டித்து நிறைவேற்றப்பட்டன. 3 தீர்மானங்கள் மத்திய அரசை வலியுறுத்தக்கூடியதாக இருந்தது. இந்நிலையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் அக்கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உரையாற்றினார். அதன் பின்னர் தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். பல்வேறு சாதனைகள், குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் தாங்கள் மேற்கொண்ட சாதனைகள் என பலவற்றை பட்டியலிட்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நாம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிவிட்ட பிறகு ஸ்டாலினுக்கு தூக்கமே போச்சு. ஏன்னா சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தார். ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. அவர் வைத்த கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றல. ஆகவே சிறுபான்மை மக்களுடைய வாக்கு சிதறிவிடும் என்ற அச்சத்தில் இன்றைக்கு ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிற காட்சியை பத்திரிகை ஊடகத்திலும் பார்க்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஏற்கனவே 25/9/2023 அன்று தலைமை கழகத்தில் நடைபெற்ற அந்த தலைமை கழக நிர்வாகிகள் முன்னோடி கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். ஸ்டாலின் அவர்களே, இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 26 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்துதான் இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. பல்வேறு கருத்து வேற்றுமையில் உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்குது. அந்த கட்சியில் இப்பொழுதே புகைச்சல் வந்துடுது. 19 நடைபெற்ற கூட்டத்திலேயே அவர் புகைச்சல் வந்துடுது. அப்ப என்ன சொல்றாரு, நிதிஷ்குமார் பேசுகின்ற பொழுது ஹிந்தியில் பேசுறாரு. அப்போ
திரு டி ஆர் பால எம்பி அவர்கள் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லுன்னு சொல்றாங்க. கூடாது கூடாது, நீங்க வேணா ஹிந்தி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு என்னுடைய பேச்சை மொழிபெயர்க்கார் என்று திட்டவட்டமா சொல்லிட்டார். இதுதான் நிலைமை. இப்பொழுதே புகையை தொடங்கிவிட்டது. எப்பொழுது பார்த்தாலும் விடியா திமுக அரசு, திமுக முதலமைச்சர் தமிழ் தமிழ் என்று பேசுவார். அங்கே ஏன் குரல் கொடுக்கவில்லை? இதுதான் திமுக ரத்த வேடம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. அதே போல இன்னொன்றும் சொல்லுகிறார், உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்காக தான் கட்சி, மக்களுக்காக தான் அரசாங்கம், பிரைம் மினிஸ்டருக்காக அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிப்பார்களோ அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்துவதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற தேவை. அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். இங்க இருக்கின்ற வாக்களித்த அந்த வாக்கா பெருமக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான எண்ணம். அதேபோல தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும், தேவையான நிதியை மத்திய அரசிலிருந்து பெற வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு யார் பிரைம் மினிஸ்டர் என்று பார்க்கவில்லை, மக்கள் தான் வாக்களிக்கின்றார்கள். வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய அந்த முக்கியமான காட்சிகளை பார்த்தோம். மிக குறிப்பாக இந்தியா கூட்டணி கூட்டத்தில் ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குரல் கொடுக்கவில்லை என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் தேசிய கட்சிகளை நம்பி அதிமுக இல்லை என்கிற ஒரு கருத்தையும் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூக்கமின்றி தவிக்கிறார் என்கிற குற்றச்சாட்டையும் தற்போது இந்த உரையின் வாயிலாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். காவிரி விவகாரத்திற்காக நாடாளுமன்றத்தையே அதிமுக உறுப்பினர்கள் முடக்கினார்கள் என்றும் தற்போது மக்களின் பிரச்சனைகளுக்காக மக்களுக்காக திமுக குரல் கொடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். தமிழுக்காக குரல் கொடுக்கும் முதலமைச்சர் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் ஏன் எதுவும் பேசவில்லை என்கிற கேள்வியையும் தற்போது எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார். பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றிய நிலையில் திமுக அரசு மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக அவர் முன்வைத்து வந்தார். அதே நேரத்தில் கடந்த கால அதிமுக ஆட்சியில் கொரோனா உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகளை அதிமுக எவ்வாறு கையாண்டது என்கிற சாதனை பட்டியல்களையும் அவர் வாசித்தார். இந்நிலையில் தற்போது திமுக மீதான கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசின் நிதிக்காக காத்திருக்காமல் மாநில அரசின் நிதி மூலமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அரசியல் ரீதியாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை அதிமுக உறுதிப்படுத்திய பின்னரும் சிறுபான்மையினரின் வாக்குகள் போய்விடும் என்ற காரணத்திற்காக திமுக தொடர்ச்சியாக அதிமுக மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மத்திய அரசு தொடர்ச்சியாக மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்பட்டு வருகிறது என்றும் காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட எந்த கட்சிகள் ஆண்டாலும் மாநிலத்திற்கான உரிய நிதியை இதுவரை ஒதுக்கியது இல்லை, எனவே மாநில அரசு தங்களுடைய நிதியிலிருந்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணி பொறுத்தவரைக்கும் 26 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்துதான் இந்திய கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. பல்வேறு கருத்து வேற்றுமைகள் உள்ள கட்சிகள் ஒன்றாக நினைச்சிருக்கு. அந்த கட்சியில் இப்பொழுதே புகைச்சல் வந்துடுது. 19 நடைபெற்ற கூட்டத்திலேயே புகைச்சல் வந்துடுது.
அப்ப என்ன சொல்றாரு, நிதிஷ்குமார் பேசுகின்ற பொழுது இந்தியில பேசுறார். அப்ப திரு டி ஆர் பால எம்பி அவர்கள் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லு சொல்றாங்க. கூடாது கூடாது, நீங்க வேணா இந்தி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு என்னுடைய பேச்சை மொழிபெயர்க்கார் என்று திட்டவட்டமா சொல்லிட்டார். இதுதான் நிலைமை. இப்பொழுதே புகையை தொடங்கி விட்டது. எப்பொழுது பார்த்தாலும் விடியா திமுக அரசு, திமுக முதலமைச்சர் தமிழ் தமிழ் என்று பேசுவார். அங்கே ஏன் குரல் கொடுக்கவில்லை? இதுதான் திமுக ரத்த வேடம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. அதே போல இன்னொன்றும் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்காக தான் கட்சி, மக்களுக்காக தான் அரசாங்கம், பிரைம் மினிஸ்டருக்காக அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிப்பார்களோ அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்துவதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற தேவை. அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். இங்க இருக்கின்ற வாக்களித்த அந்த வாக்காளர் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான எண்ணம். அதேபோல தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும், தேவையான நிதியை மத்திய அரசு வந்து பெற வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு யார் பிரைம் மினிஸ்டர் என்று பார்க்கவில்லை. மக்கள் தான் வாக்களிக்கின்றார்கள். வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். 2007-08 மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணி இருக்குது மாநிலத்தில், திமுக ஆட்சி. அப்பொழுது கனமலை, அந்த கனமலையில 1139 கோடி நிவாரணம் கேட்கிறாங்க. அப்ப வெறும் 142 கோடி தான் கொடுத்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில. 2008-09 நிசா புயல், திமுக ஆட்சி, மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக அந்த கூட்டணியில அங்க வைக்கின்றது. அப்பொழுது 3789 கோடி கேட்கிறாங்க, வெறும் 570 கோடி தான் கொடுத்தாங்க. ஆக இப்படி மத்திய அரசாங்கம் கேட்கிற நிதி எல்லாம் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த சரித்திரமே கிடையாது. அதே போல அண்ணா திமுக ஆட்சியிலும் அதே போலதான். அண்ணா திமுக ஆட்சியிலையும் பல புயல்கள் வந்தது 2011-12. அப்பொழுது மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கும் பொழுது 5248 கோடி நமக்கு நிவாரண தொகை மத்திய அரசிலிருந்து கேட்டோம். அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் வெறும் 500 கோடி தான் நிவாரணமாக கொடுத்தாங்க. 2012-13 வறட்சி, அந்த வறட்சி காலத்தில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது அந்த காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது 19988 கோடி நம்ம வறட்சி நிவாரணம் கேட்டோம். அப்போ வெறும் 655 கோடி தான் மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சது. 2015-16 வெள்ளம், அப்போ 25,919 கோடி நாம் கேட்ட நிதி மத்திய அரசாங்கம் கொடுத்தது 1837 கோடி தான். பிஜேபி அரசாங்கம் பிறந்தது 2016-17 வறட்சி, 39565 கோடி மாநில அரசு அம்மாவுடைய அரசு கேட்டது. அவள் விடுவித்த தொகை 1748 கோடி. 2016-17 வர்த்தா, அந்த வர்த்தா புயல் போது நாம் கேட்ட நிதி 22573 கோடி மத்திய அரசு விடுவித்தது வெறும் 776 கோடி தான் பிஜேபி அரசாங்கம். அதே போல 2017-18 ஒக்கி புயல் கனமலை, அந்த காலகட்டத்தில் 9302 கோடி நமக்கு நிவாரண தொகை கேட்டோம். ஆனா மத்திய அரசு விடுவித்தது 133 கோடி. அப்போ பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியிலே 2018-19 கஜா புயல், டெல்டா மாவட்டமே புரட்டி போட்டு விட்டு போயிட்டு, அப்படிப்பட்ட கஜா புயல்ல அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்கு இழப்பீடு தொகையாக 16,899 கோடி நம்ம கேட்ட நிதி. ஆனால் அப்பொழுது இருந்த மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் 1146 கோடி தான் கொடுத்தது. அதே போல 2020 நிவர் புரளி புரவி இரண்டு புயலுமே நம்ம கேட்ட நிதியை கொடுக்கல. ஆகவே மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாட்டான் தாய் போல, மாட்டான் தாய் மகளை போலதான், மாட்டான் தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பாக்குறாங்க. கேட்கின்ற நிதி எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மனிதாபிமானத்தோடு மாநில அரசுக்கு தேவையான நிதி உதவியை அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு.
அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். மிக குறிப்பாக மழை வெள்ள பாதிப்புகளின் போது இதற்கு முன்னதாக எப்போதும் கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுத்ததில்லை, மாற்றாந்தான்மை மனப்பான்மையோடு தான் நடத்துகிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதிமுக பொதுக்குழு கூட்டம் தற்போது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நிரலை காட்சிகள் எங்களுடைய கட்சியை பொறுத்தது தலைமை பொறுத்தது அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க, உங்களுக்கும் தெரிய வருது. பெரும்பாலான தீர்மானங்கள் தமிழக அரசு கண்டிச்சிருக்கு, ஒன்றிய அரசும் பாஜக அரசு கண்டிச்சு எந்த தீர்மானமுமே இல்ல. அவர்களோட செயல்பாடுகள் எந்த விமர்சனமும் முரண்பாடு அதிமுக இல்லையா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. அதாவது வந்து இப்ப மீனவர் பிரச்சனை இல்ல, நாங்க சொல்லியிருக்கிறோமே. இப்ப வந்து இலங்கை கடற்படையால் அதே போன்று நம்முடைய மீனவர்கள் வந்து தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகின்ற ஒரு நிலைமை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து மீனவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. எனவே நம்ம இழந்த ஒரு கச்சத்தை மீட்பதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கணும், அதே நேரத்தில் மாநில அரசு அதுக்கு வந்து எல்லா வித நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற வகையில் நாங்கள் வந்து அந்த தாக்குதலெலாம் வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான அளவுக்கு மத்திய அரசை வலியுறுத்தி நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். இல்லை, அதாவதுங்க ஒரு தாக்குதல் வந்து நிறுத்தப்படுனாங்க, நம்ம மீனவர்களுக்கு அமைதி ஏற்படுத்தணும், அதுதானே பாயிண்ட். அது அதுதானே சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு அது அது சொல்லனா தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் இடைநீக்கம் செஞ்சது பேரு பாதுகாப்பு குறித்து தான் நாங்க வந்து அந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். நீங்க படிங்க. நீங்க அத ஒரு நாடாளுமன்றது ஒரு ஜனநாயகத்தினுடைய மாண்புகள், அது பாதுகாக்கப்படணும். ஒரு நாடாளுமன்றம் என்பது வந்து ஒரு ஜனநாயகத்துடைய முக்கிய தூணாக இருக்கிறது. ஒரு நாடாளுமன்றம் என்பது வந்து இந்தியாவுடைய எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கு. ஒரு நாடாளுமன்றம் அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் அது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் பகிர்ந்து வருகிறார். அது தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.